எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்ச மகா பெரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக பிறக்கப் போகும் புத்தாண்டு பலன் 2024 பற்றி பார்ப்போம். மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2024 ஆண்டு ஒரு பாக்கியத்தை பலத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் பாக்கியத்தை அனுபவிக்க முடியும். ஏன் நான் வந்து இங்கே ஒரு கமா வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பரிகாரம் உண்டு, ஒரு எந்த ஒரு நோய்க்கும் ஒரு பரிகாரம் ஒரு மாத்திரை உண்டு. அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போது இந்த 2024 என்பது சனி பகவானுடைய காரகத்தோடு இந்த காலகட்டம் நடக்க வரப்போகுது. அப்போ இந்த 2024 சனி பகவானுடைய காரகம் அப்படின்னா, சனி பகவான் இப்போ நமக்கு 7.5 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சனி பகவானுடைய ஆட்சி காலம் உங்களுக்கு இந்த 7.5 வருஷம் ஸ்டார்ட் ஆக வருது. இப்போ எங்கே இருக்கிறாரு, விரயத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த சனி பகவான் சுபவிரயமாக தரணும். சுபவிரயமாக தரணும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, திருமணம் பண்ணுறது சுபவிரயம், வீடு வாங்கிறது சுபவிரயம், மனை வாங்கிறது சுபவிரயம், கார் வாங்கிறது சுபவிரயம், இப்போ தொழிலுக்காக நம்ம ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுபவிரயம், இந்த மாதிரி ஒரு சுபவிரயத்தை கொடுக்கறது. இப்போ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து அசுப விரயம் அப்படின்னா, இருக்கிறத நான் வந்து கொடுத்தேன் சார், இன்வெஸ்ட் பண்ணேன், பெருசாக ஷேரில் போட்டேன், ஒன்றும் இல்லாத போயிடுச்சு, அசுப விரயம். அதாவது போதும்ன்ற மனசோட இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம், உழைத்த காசு நமக்கு இதுக்கு மேலே வேணும். அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவோம், மொத்தமாக அதாவது வட்டிக்கு விடுறேன், ராசி வட்டிக்கு விடுறேன், கந்து வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமாக எல்லாத்தையும் கையில் கொடுத்து மொத்தமாக லாஸ் ஆகிறது, இதெல்லாம் அசுப விரயம். ஒருத்தருடைய சாபத்தை வாங்கும்போதே அவர்களுடைய தன்மை என்ன ஆகிடும்னா, அசுபத்தை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதனால் விரயங்கள் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போது சுபத்தை அனுபவிக்கணும். இப்போ இந்த சுபத்தை அனுபவிக்க நாம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜாதகருடைய தன்மை மீனராசி என்பவர்களுக்கு சந்திர ராகு சேர்க்கை இப்போ நடக்குது. அப்போது மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம், அதீத மன அழுத்தம், வேதனை, வலி இதெல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர ராகு சேர்க்கை வரும்பொழுதே அவங்களுக்கு ஆழ்மன சிந்தனைகள் வந்து ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இது நடக்குமா நடக்காதா, இது தேவையா இது தேவையில்லையா, இந்த மாதிரி மனப்போராட்டங்களில் சிக்கி தவிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி 2ம் இடத்தில் இருக்கார், லக்னத்துக்கு 10ம் அதிபதியாக வரவரை 2ம் இடத்தில் இருக்கிறார். இந்த லக்னத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி யார், குரு பகவான். ஆனால் குரு பகவான் தான் வேலை செய்வாரா, கண்டிப்பாக அவர் வேலை செய்ய மாட்டார். குரு பகவான் எப்போ வேலை செய்வார் அப்படின்னா, ராகு பகவான் வேலை செய்வதன் அடிப்படையில் தான் குரு பகவான் இருப்பார். இப்போ உங்கள் கர்மா என்னென்னலாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு தரணும். அந்த கர்மாவை நம்ம மாற்றிக்கணும். அப்போ அந்த கர்மாவை மாற்றுறது எப்படி மாற்றுறது, நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் மூலியமாக தான் ஒரு கர்மாவை மாற்ற முடியும். இப்போது இந்த இடத்துல குரு பகவான் இல்லையா, குரு பகவான் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர். ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்கும்போது 11 ரூபாயாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேர்மையானவர். ஒரு 10 ரூபாயை வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேர்மையானவர். இல்லை, ஒருத்தர்கிட்ட 10 ரூபாயை வாங்கிட்டு அந்த 10 ரூபாய்க்கு பதில் என்னால் இப்போ முடியல, என்கிட்ட இருக்கிறது இதுதான், ஒரு 7 ரூபாய் இருக்குது, நீங்கள் 7 ரூபாய் வச்சுக்கோங்க, 3 ரூபாய் நான் அப்புறம் தரேன் அப்படின்னா நேர்மையானவர். ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் வாங்கிட்டு அந்த 10 ரூபாயை 20 ரூபாயாக உருவாக்கிட்டு அந்த 10 ரூபாய்க்கு பதில் என்னான்னு வந்து உங்களுக்கு 2 ரூபாய் தரேன், 3 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அப்போ தான் மோசடிக்காரகர். அப்போது உங்களை என்ன பண்ணுவார் குரு பகவான்னா, குரு பகவான் உங்களை கடுமையாக தண்டிப்பார், சனி பகவான் உங்களை கண்டிப்பாக தண்டிப்பார். ஏன் அப்படின்னா, சனி பகவான் கர்மக்காரகர், முதல்ல உங்களுக்கு கொடுப்பார், அதை கொடுத்து அதில் வரக்கூடிய அனுபவத்தின் வாயிலாக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு உண்டான தண்டனையை பிற்காலத்தில் செய்ய வருவார். இப்போ நீங்கள் 10 ரூபாய் வாங்கி 20 ரூபாயாக சம்பாரித்து அந்த 20 ரூபாயில் அவருக்கு 10 ரூபாயாக கொடுத்தீங்கனாலோ இல்லை 12 ரூபாய் கொடுத்தீங்கனாலோ நீங்கள் நேர்மையானவர், உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு தருவார். ஆனால் அந்த 20 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்த இடத்துலையே நீங்கள் 2 ரூபாய் தரேன், 5 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு மிக கடுமையான தோஷத்தை தந்து
உள்ளதையும் எடுத்து விடுவார், சிரமத்தை ஏற்படுத்துவார். அதன் அதாவது அதை எப்படி ஏற்படுத்துவார்னா, பணமாக தான் கரைக்கணும்னு அவசியம் இல்லை. உடல் ரீதியாக, மன ரீதியாக, எல்லா குடும்ப ரீதியாக எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியதாக அமையும். இப்போ உடல் ரீதியாக உடம்பு படுத்தும், ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் வாங்க திடீர்னு, அங்கே போன வாங்க திடீர்னு, படுத்து வாங்க திடீர்னு, வெவ்வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு சிலருக்கு என்ன பண்ணும், மன குழப்பம், சஞ்சலம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, அமைதி இல்லை, ரொம்ப விசேஷம். ஆனால் இங்கே சம்பாதிக்கிறதுன்னோ பலமாக இருக்கும். ஆனால் அந்த கர்மா உங்களை வேறு மாதிரி உங்களை பண்ணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அனுபவிக்க நமக்கு, நான் நல்லா இருக்கிறேன், வெளிப்பார்வைக்கு நல்லா இருப்பார்கள், உள்பார்வைக்கு மிக கடுமையான சோதனைக்குள்ளாக இருப்பார்கள். அதனால் இந்த கர்மாக்கள்லாம் போக்குறதுக்கு நேர்மையான குணாதிசயம், நேர்மையான அமைப்பு. அப்போது இதை நேர்மையாக வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவசமாதி வழிபாடு, காஞ்சி மகா பெரிவா சன்னதிக்கு சென்று ஜீவசமாதி வழிபாடு செய்ய வேண்டியது மிக 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 அவசியம். ஏன்னா சந்திரராக சேர்க்கை, மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம், அங்கே காஞ்சிபுரம் போயிட்டு இந்த ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவிலில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது மிக மிக விசேஷத்தை தரும், யோகத்தை தரும், பாக்கியத்தை தரும். இங்கே வரதராஜ பெருமாள், இங்கே வரதராஜ பெருமாளை போகும்போதே உங்களுக்கு பலம். அதே போல் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுபிட்சத்தை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம், வரதராஜ பெருமாள் வழிபாடு பண்ணலாம். அதே போல் தினந்தோறும் வீட்டில், அதாவது விஷ்ணு சகஸ்கரநாமம் கேட்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காலையில் எழுந்திரிச்சு விஷ்ணு சகஸ்கரநாமம் நீங்கள் வந்து கேட்க 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 உங்களுடைய கர்மாக்கள் கழிக்கப்படும், அப்படியே உங்களுக்கு கண்டினியூ வரும். விஷ்ணு சகஸ்கரநாமம் டெய்லி நீங்கள் போடுங்க, உங்கள் வீடு சுபிட்சமாக, பாக்கியமாக, வளமாக இருக்கும். மனக்குழப்பங்கள், சஞ்சலம், போராட்டம், தேவையில்லாத விரக்தி, வேதனை இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுப விரயமாக இருக்கும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு, வீட்டில் கல்யாணக்க அதாவது பெண் இருக்குது, பையன் இருக்கிறான், கல்யாண வயசில் இருக்கிறான், கல்யாணம் பண்ணலை, அப்போ இந்த விரயம்லாம் எப்படி இருக்கும், கல்யாணத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்தும். கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம வீடு மனை வாகனம் வசதி வாய்ப்புகள் வாங்குகிற மாதிரி இருக்கும், சேர்த்து வச்ச சொத்துக்கள் அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இங்கே வந்து இன்பமான நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கர்மாக்கள் அப்படி மாற்றி அமைக்கப்படும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, காஞ்சி மகாபெரிவாச நதிக்கு போயிட்டு வாங்க, வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போகும்போது எந்த ஒரு கோவில், யாராக இருந்தாலும் எந்த ஒரு கோவில் போகும்போதும் வெறுங்கையுடன் போகாதீர்கள். முடிந்தவரை பூவும் பழங்களும் வாங்கி அங்கு இருக்கும் சன்னதியில் கொடுத்து அந்த பழம்லாம் சன்னதிக்கு, சுவாமிக்கு தான் சொல்லி கொடுங்க. அங்கே இருக்கிற குருக்கள், அந்த குருமார்கள் அவர் என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுப்பாங்க. அதில் பசித்தவர்கள் வருவார்கள், இல்லை குழந்தைகள் வருவாங்க, அதை விருப்பமாக சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த விஷயங்கள் யார், தெய்வமே வந்து சாப்பிட்றதா ஐதீகம். நாம் என்ன பண்ணுவோம்னா, தேங்காய், வெத்தலை பூ, பாக்கு, பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அதை மொத்தமாக என்கிட்ட கொடுத்துருங்க. அதை அங்கே சுவாமிக்கு ஒரு தேங்காய் எடுத்து அங்கே குருக்கள் வச்சா கூட இங்கே தேங்காய் கொடுத்த ஒரு மனசு பதவதைக்கும், ஐயோ அரைமுடி எடுத்துக்கினாரே, ரெண்டு வாழைப்பழம் வச்சுங்க, அதில் ஒரு வாழைப்பழம் வச்சு வச்சுட்டாருங்க சாமி ஆண்டியே, ரெண்டும் கொடுத்ததை அப்படியே தானே அங்கே கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம கொடுக்கறது என்னென்னா, நமக்காக கொடுக்கல, இறைவனுடைய சாப்பாட்டிற்காக, இறைவனுடைய நீவேதத்திற்காக. இறைவன் எப்படி வந்து சுவாமி, தெய்வம் மனித ரூபமாமே. அப்போது தெய்வம் எந்த ரூபத்தில் வந்து சாப்பிடுவாங்க, நீங்கள் கொடுத்ததை யார் மூலிமா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா, யார் மூலிமா வந்து சாப்பிட்லாம், குழந்தைகள் மூலிமா சாப்பிட்லாம், வயதானவர்கள் மூலிமா சாப்பிட்லாம், பெரியவங்க மூலிமா சாப்பிட்லாம். அப்போ கொடுத்த பொருளை நீங்களே வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்போ அது எங்கே போய் சேரும், சேராதே. அதனால் முக்கியமாக பழங்களும் நெய்வேத்தியத்திற்கு கொண்டு போகக்கூடிய பொருள்களை எல்லாம் சுவாமிக்கு, சுவாமிக்குன்னு கொடுங்க, அது எல்லாம் சுவாமிக்கு தாங்க, அர்ச்சனை பண்ணுங்கள், உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள், சுவாமிக்கு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அந்த குருமார்கள் அவங்களே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, அவங்க யாருக்கு கொடுக்கணுன்றதை இறைவன் கட்டளையில் அவங்களே டக்குன்னு எடுத்து, அவங்க கை அவங்களுக்கே தெரியாத டக்குன்னு எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. இது நான் நிறைய இடத்துல கண்கூடாக பார்த்துருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தின் மூலமாக இறைவன் நம்மளுடைய உணவை அற்புதமாக ரசித்து ருசித்திருக்கிறார் என்பது ஒரு துளி கூட ஐயம் இருக்காது.
அதனால் இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, செய்யுங்க. இந்த வழிபாட்டு மூலமாக யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பெறலாம். இந்த ஆண்டை சுபிட்சமாக அதாவது சுபிட்சமான சந்தோஷமான ஆண்டாக கழிக்க இந்த ஆண்டு பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள். யோகமும் பாக்கியமும் இல்லம் தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும்.